வீடியோவில் நம்ம ஹானன் 9X ப்ரோவோட Q1A ரிவ்யூ இப்போ தான் பார்க்க போகிறோம். Q1A ரிவ்யூனா ஒன்றுமே இல்லை, இந்த ஃபோன் பற்றி ஏகப்பட்ட பேர் நிறைய சந்தேகங்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எல்லா சேனலுமே. ரேண்டமான கமெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவில் பதிலளிக்க போகிறோம். ஃபஸ்ட் கமெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பேக் வந்து கிளாஸாக பிளாஸ்டிக்காக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க, 3D கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்வேஸ் இது கிளாஸ் தான், பேக் வந்து ரொம்ப கருடாக எச்சாக நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் அதிகமாக எல்லாரும் கேட்ட கொஸ்டின், பப்ஜி கேமிங்க்கு வந்து ஹைச்டேர் அண்ட் அல்ட்ரா மூட் செட் ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆண்ட்ராய்டு ரிவ்யூமெண்ட் கிடைக்கல, ஒரு சில பேருக்கு வந்து இந்த மூட் வந்து செட் ஆகல, பட் மற்றவங்களுக்கு வந்து அல்ட்ரா அண்ட் ஹைச்டேர் மூட் சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த ஃபோனோட ப்ராசரம் வந்து அல்ட்ரா ஹைச்டேர் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா ரீட்டைல் யூனிட்டில் இந்த பக்கம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லா சேனலுமே ரேண்டமாக இந்த ஒரே கமெண்ட் இது தான், டிஸ்பிளே இது வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆம்ரோய்டு யூஸ் பண்ணல, ஸோ கலர் வந்து நல்லா இருக்காது, டிஸ்பிளே வேஸ்ட்டு, ஃபோனும் வேஸ்ட்டுங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆம்ரோய்டை கம்பேர் பண்ணும்போது ஐபிஎஸ் டிஸ்பிளே குறைஞ்சது தான், பட் டே டு டே யூசேஜுக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். கிட்டத்தட்ட நீங்கள் விவோ இசட்டன் ப்ரோலாம் ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட்மி நோட் செவன் ப்ரோலாம் ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு அது குறைஞ்ச டிஸ்பிளே யாரும் வாங்கக்கூடாதுன்னு இல்லை. அதே மாதிரி தான் இதுவுமே 18,000 ரேஞ்சுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசரோட வரதுனால இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஐபிஎஸ் டிஸ்பிளேயாக இருந்தாலும் ஒரு பெரிய ட்ராபேக்காக இல்லைன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே இல்லாததுனால. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அக்யூரேட்டாகவே இருக்குங்கலாம், அண்ட் சைடு ஃபேஸிங்காக இருக்கிறதுனால ஈஸியாகவே நீங்கள் உங்கள் ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுக்கும் போதும் சரி, அண்ட் ஈஸியாகவே டேப் பண்ணும்போது ஈஸியாகவே அன்லாக் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கும் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபோனோட ப்ராசர் பார்க்கலன்னா கெரியன் 8 கொடுத்துறாங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்புங்களாம். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணால் ஸ்னாப்ட்ராகன் 845 அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப் கொடுத்துறாங்க, ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசருக்கான ஸ்டெப். இன்றைக்கி எந்த அப்ளிகேஷன் மூட்டு மூவ் பண்ணாலுமே பர்ஃபெக்டாகவே யூஸ் ஆகும். பெஞ்சுமா ஸ்கோர் வர 230,000 பேக்ரவுண்டில் எத்தனை ஆப் ரன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் மூட்டு மூவ் பண்ணாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே யூஸ் ஆகுது. கூடவே நீங்கள் கேமிங் யூஸிங் வர ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருந்து பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது. ஹீட்டிங் நம்ம ஆல்ரெடி கேமிங்கில் பார்த்துருந்தோம், 37-38 வந்து ஒரு மீடியமான ஹீட்டிங்கே கொடுத்துருக்கேன். சார்ஜிங் டைம் பார்க்கணும்னா 10 watts அடாப்டர் தான் பாக்ஸ்க்குள்ளே கொடுக்குறாங்க, ஸோ டைம் இது ரொம்பவே ஆகுது. ஹானா 9X ப்ரோ வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது 37 minutes எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் கேமரா இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, மெயின் கேமரா வந்து 48 megapixel. ஸோ ஹானாரில் வந்து 30X ஜூம் வர உண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இல்லை இல்லை மேக்ஸிமம் ஜூமே வந்து 10X ஜூம் சப்போர்ட் ஆகும், அண்ட் 48 megapixel. நார்மலாக வந்து 12 megapixel தான் எடுக்கும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 48 megapixel மேனுவலாக போய் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.